நிலம் கையகப்படுத்தும் மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான கருத்துக்களை பரப்புவதாக பிரதமர் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நாட்டின் வளர்ச்சி சட்டத்திட்டங்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே கடந்த 2013 ஆண்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் பாரதிய ஜனதா அரசு தற்போது இந்த சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருப்பது விவசாயிகளின் நலனை நீர்த்திப்போக செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.